Hello and welcome to Parents Guide. In this video, quad graph na enna, adukku enna enna sounds irukku, adha eppadi la vaasikkalam abingiradha paakalam. Quad graph ipdi explain panna easy a irukum. Digraph. Rendu eduthukal seindha pudusa oru sound produce pannum. Adhu dhaan digraph. Example. Sh. Idha abdin vaasikkama sh abdin vaasippom. Adhe maadhiri trigraph na மூணு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் ஐ. இதுல ஜிஹெச் வந்து சைலண்டா வரும். அதே மாதிரி குவாட் கிராஃப்னா நாலு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சவுண்ட்ல வரும். அது என்னென்னன்னா இஐஜிஹெச், ஏயுஜிஹெச், ஓயுஜிஹெச் இதெல்லாம் தான். இதுல இஐஜிஹெச் ஓட சவுண்ட் வந்து ஏ. இது எந்தெந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் வருதுன்னா ஸ்லை, பணியில சறுக்கிட்டு போற வண்டி தான் ஸ்லை. வெய், எடை போடுறது இல்லாட்டி நிறுக்கிறது அதுதான் வந்து வெய். வெயிட். எயிட். எயிட்டீன். எயிட்டி. ஃப்ரைட். ஷிப் இல்லாட்டி ஃபிளைட் மூலம் எடுத்துட்டு போற பொருட்களை தான் சரக்கு பொருட்கள் தான் அந்த ஃப்ரைட். நெய், குதிரை கணக்கிறத தான் நெய். நெய்பர், பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நெய்பர். இந்த எல்லா வேர்ட்ஸ்லயுமே இஐஜிஹெச் வந்து ஒரே சவுண்ட்ல தான் வருது, ஏ சவுண்ட்ல. இதுல எக்ஸப்ஷன் என்னன்னா ஹைட். இந்த வேர்ட்ல வந்து இஐஜிஹெச்க்கு வந்து ஐ சவுண்ட் மட்டும்தான் வருது, ஹைட். இந்த குவாட் கிராஃப்ல இதெல்லாம் தான் நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். அடுத்த குவாட் கிராஃப் ஏயுஜிஹெச். இதுக்கு ரெண்டு சவுண்ட்ஸ் இருக்கு. ஒரு சவுண்ட்ல ஜிஹெச் வந்து சைலண்டா வரும், இன்னொரு சவுண்ட்ல ஜிஹெச் ஓட சவுண்ட் வந்து எஃப் சவுண்ட்ல வரும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் காட், நாட்டி, டாட், டீச்சோட பாஸ்ட் டென்ஸ் டாட், டாட்டர், மகள்டா டாட்டர். இது எல்லாத்துலயுமே ஜிஹெச் வந்து சைலண்டா இருக்கு. ஏயுஜிஹெச்க்கு சவுண்ட் வந்து ஆ, ஷார்ட் வவுல் ஓட சவுண்ட் ஆ. ஏயுஜிஹெச் ஓட அடுத்த சவுண்ட்கான எக்ஸாம்பிள்ஸ் லாஃப். இதுல ஜிஹெச் ஓட சவுண்ட் லாஃப், சிரிக்கிறது. லாஃப்டர். டிராஃப்ட். ரூமுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு குளிர்ந்த காத்து வீசுது அப்படின்னா அது டிராஃப்ட். இதெல்லாம் தான் இந்த குவாட் கிராஃப்ல காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ். குவாட் கிராஃப்ஸ் வந்து மொத்தமே கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்கு ஸ்பெசிபிக்கான ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம அப்படியே அப்படியே அதை லேர்ன் பண்ணிக்கணும். இந்த ஏயுஜிஹெச் ஓட ஆ சவுண்ட் நம்ம சொல்லி கொடுக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா சில டயக்ராப்ஸ் வந்து இதே ஆ சவுண்ட்ல வரும். அதனால இதை சொல்லிக் கொடுக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லி தரணும். அப்பதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஏ யூ வார்த்தையில வரும்போது நம்ம ஆ சவுண்ட்ல வாசிக்கிறோம். ஆகஸ்ட், காஸ், ஃபால்ட், ஆத்தர். அதே மாதிரி ஏ டபிள்யூ வார்த்தையில வரும்போது நம்ம ஆ சவுண்ட்ல வாசிப்போம். சா, லா, டிரா, யான். இந்த டயக்ராப்ஸ்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஆனா நம்ம குவாட் கிராப்ஸ்ல வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் கொஞ்சம் தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஓயுஜிஹெச்க்கும் ஆ சவுண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரும் போது கவனத்துல வச்சுக்கணும். இந்த ஓயுஜிஹெச் குவாட் கிராப்க்கு ஏழு சவுண்ட்ஸ் இருக்கு. ஏழு சவுண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதுல கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இருக்குது. லா, இதுல வர ஆ சவுண்ட் உள்ள வார்த்தைகள், ஷார்ட் வவுல் ஓவோட சவுண்ட் ஆ. இந்த ஆ சவுண்ட் தான் வந்து நம்ம கேர்ஃபுல்லா சொல்லி தரணும். ஏயு டைக்ராப், ஏடபிள்யூ டைக்ராப், அப்புறம் ஏயுஜிஹெச் குவாட் கிராப், அப்புறம் ஓயுஜிஹெச் குவாட் கிராப், இது எல்லாத்துக்குமே இந்த ஆ சவுண்ட் இருக்கு. ஆட், கட்டாயம் வேணும் அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறப்ப தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். தாட், திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட். பாட், பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட். ட்ராட், பிரிங் ஓட பாஸ்ட் டென்ஸ் ட்ராட். ஃபாட், ஃபைட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபாட். சாட், சீக் ஓட பாஸ்ட் டென்ஸ் சாட். அடுத்த சவுண்ட் கோ. இந்த கோ வேர்ட்ல வர ஓ சவுண்ட், லாங் ஓ சவுண்ட். இந்த ஓயுஜிஹெச் வந்து லாங் ஓ சவுண்ட்ல வரும். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தோ, ஆல்தோ. இதுல ஆல்தோ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தோ வந்து
இன்ஃபார்மல் கேஷுவலா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல யூஸ் பண்றது, பேசும்போது இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ல பேசும்போது யூஸ் பண்றது. டோ ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், அப்படி இருந்தா கூட அப்படின்ற மீனிங்ல வரும். டோ சப்பாத்தி மாவு மாதிரி பேசுற மாவு தான் டோ. டோனட் இது ஒரு ஸ்வீட் ஸ்நாக், டோனட். தரோ அப்படின்னா கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரி டீடைல், தரோவா படிக்கிறதுனா எல்லாமே கம்ப்ளீட்டா படிச்சிடறது, தரோவா படிக்கிறது. இல்லாட்டி தரோ இன்வெஸ்டிகேஷன், கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் தரோ. அடுத்த சவுண்ட் பஃப், இந்த வேர்ட்ல வர்ற அஃப், அந்த சவுண்ட்ல வர வேர்ட்ஸ் அஃப். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் டஃப், ரஃப், எனஃப். எனஃப்னா போதும். அடுத்த சவுண்ட் டூ, இந்த வேர்ட்ல வர்ற லாங் ஊ சவுண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் த்ரூ, பிரேக் த்ரூ. த்ரூ அப்படின்னா வழியாக, பிரேக் த்ரூனா ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிக்கிறது, ஒரு திருப்பு முனையா அமையறதுதான் பிரேக் த்ரூ. அடுத்த சவுண்ட் ஆஃப், இந்த வேர்ட்ல வர ஆஃப் இந்த சவுண்ட்ல வரும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காஃப், காஃப்னா இருமல். ட்ராஃப், ட்ராஃப்னா மாடு குதிரை இதுக்கெல்லாம் தீவனம் போடுற தொட்டி, அதான் ட்ராஃப். அடுத்த சவுண்ட் கவ், இதுல வர அவு சவுண்ட். அவு சவுண்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ட்ரவுட், ட்ரவுட் அப்படின்னா தண்ணி பஞ்சம் வறட்சி அப்படிங்கறது தான் ட்ரவுட். பிளவ், உழுகிறதுக்கு பயன்படுற கலப்பை, அதான் பிளவ். பவ், பெரிய கிளை, மரத்தோட பெரிய கிளையத்தான் பவ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த சவுண்ட் அப், ஓயுஜிஹெச்சோட சவுண்ட் வந்து அப். ஹிக்கப், விக்கல் தான் ஹிக்கப். இந்த பாட்கிராப்ல பிள்ளைகளுக்கு சில வேர்ட்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன்ல கன்ஃபியூசிங்கா இருக்கும், இல்லாட்டி ஸ்பெல்லிங்ல குழப்பமா இருக்கும். அந்த வேர்ட்ஸ் மட்டும் இப்ப பார்க்கலாம். டஃப், ட்ராஃப், இதுல அப் சவுண்ட், இதுல ஆஃப், ட்ராஃப். ட்ரவுட், ட்ராஃப்ட். டோ, தாட், த்ரூ, தரோ. இந்த வீடியோட குவாட்கிராப்ஸ் பத்தி டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.